Welcome to Selak's Yummy Recipes. Subscribe to my YouTube channel and click on the bell icon to get your notifications. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். வெங்காய போண்டா எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாம், இல்லைனா உள்ளி வடைன்னு கூட சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டேன். நான் வந்து மீடியம் சைஸில் இன்னைக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதை விட கொஞ்சம் சின்னதாக கூட வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, துருவின இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இஞ்சி சேர்த்தா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறனால நான் சேர்த்துருக்கிறேன். பெருங்காய பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். ஏன்னா நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கிறனால பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டோம்னா இந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியே வரும் லைட்டாக. அதனால் மாவு போட்டு பிசையும் போது நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ கடலை மாவை சேர்த்துடலாம். கடலை மாவு நான் இன்றைக்கி 2 கப் எடுத்திருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், பேக்கிங் சோடா, அரிசி மாவு 1/2 கப்பு, இதையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் இதில் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம வெங்காயம் உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சனால அந்த வெங்காயத்தில் இருந்தே தண்ணி நிறைய விட்டுருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, இந்த மாதிரி நல்ல திக்காக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் நல்ல சூடான எண்ணெய் வந்து 1 குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த வடை மாவை வந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த சைஸுக்கு வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, மெதுவாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஆயிலை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா வெளியே குயிக்காக டார்க் கலர் ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த உள்ளி வடைக்கு கடலை மாவெல்லாம் வெங்காயத்தில் சேர்த்து நல்லா பிசைஞ்ச உடனே வடை போட்டுருங்க. நீங்கள் பிசைஞ்சிட்டு ரொம்ப நேரம் வெளியவே வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும், திரும்ப கடலை மாவு சேர்த்து நீங்கள் வடை போட வேண்டியது இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் வடை போட்டுட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் டே எடுத்து பண்ணும்போது வெங்காயம் சேர்த்துருக்கிறனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்துட்டு நீங்கள் திரும்ப இதே மாதிரி வடை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். ஈஸியான ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பாட்லக்குக்காக பண்ணது, ஈவினிங் ஸ்டார்டருக்காக பண்ணேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண 4 பெரிய வெங்காயத்தில் கிட்டத்தட்ட 50 வடைக்கு மேலே வந்துச்சு. இதை ஒரு டேஸ்டியான கோகனட் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த வடையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.